ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன விலாக் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் என்னோடய குர்த்தி கலெக்ஷன், என்னோடய டாப் கலெக்ஷன் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் போகிற டாப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, அந்த அம்பர்லா டாப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நான் எடுத்தது மோஸ்ட்லி வந்து ஏஜியோங்கிற அஜியோ ஆப்பில் தான் நிறைய பர்ச்சேஸு டாப்ஸ் எடுத்தேன். அது போக வந்து எடுக்கணும் அப்படின்னா நேராக வந்து ட்ரெண்ட்ஸ் டைரெக்டாக அங்கே கடைக்கே போயிடுவேன். மற்றபடி வேறு எந்த ஷாப்லேயுமே டாப்ஸ் வந்து அதிகமாக நான் பர்ச்சேஸ் பண்ணல. சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்னா ஏஜியோ, அது போக ட்ரெண்ட்ஸ் தான். எல்லாமே ஷால்ஸு, லெகின், பெலோசோ, அப்புறம் வந்து ஒர்க் அவுட்டுக்கு போடுறக்கூடிய டிஷர்ட்டு, அது போக வந்து ஒர்க் அவுட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நான் ஏஜியோவில் எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6-7 டாப்ஸ் மட்டும் கலெக்ஷன் காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து இப்போ எடுத்தது இல்லை, லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து இப்போ ஸ்டாக் இருந்தால் மட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் வைக்கிறேன். இது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஏதாவது வருது, ஆஃபரில் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இனிமே ஆஃபர்ஸ் டைம்ஸில் எடுத்த டாப்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டாப்ஸ் வந்து நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் இன்னும் நான் வியர் பண்ணலை. இது ஒரு நல்ல ஒரு பிங்க்கில் வந்து செஸ்ட் கட்டையும் ஸ்லீவ் கட்டையும் நல்ல எம்ப்ராய்டரி வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டு, அது போக நல்லா ஃப்ளாரியாக நல்லா அகலமாக இந்த ஃப்ராக் இது வந்து இருக்குது. ஃப்ராக் மாதிரி அகலமாக இந்த அனார்கலி டாப் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலரும் கூட. இது வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா என்னமோ தெரியல, இந்த ப்ளூ லெண்ட்டை வந்து ஒரே ஒரு சுங்குடி சாரி நான் கட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வச்சுருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது பார்த்தவங்களுக்கு. அந்த கலரில் இந்த டாப் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா. ஆனால் நான் எடுத்த ரேட் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த டைமில் வந்து கூப்பன்ஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் கொடுத்துட்ருந்தாங்க, ஆன்லைன் கூப்பனும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ எப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் கூப்பன் வந்து ஒரு அந்த டேட் 15 நாளுக்குள்ளே நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரும்பொழுது நான் இதை எடுத்தேன். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 600 கூட இதை எடுக்கல, ஷாலு பேண்ட்டு டாப்பு. பட் எனக்கு இதோட பேண்ட் சைஸ் வந்து எனக்கு பத்தல. என்னோட இந்த டாப் வந்து எஸ் சைஸ் தான், எஸ் சைஸுங்காட்டி எஸ் சைஸ் பேண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் தைஸ் கிட்ட பத்தலை, அதனால் அதை நான் யூஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நான் லெகின் எடுத்துக்கிட்டு இது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த லெகின் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வேலவனில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லெகின் பேண்ட்ஸ் வந்து வேலவன் ஸ்டோர்ஸில் ஷாலும் பேண்ட்டும் வந்து எனக்கு எப்போவுமே செட் ஆகிடும், அதனால் நான் அங்கே தான் எடுத்தேன். இது ஒரு நல்ல ஒரு லைட் ப்ளூ, அதில் வந்து சந்தன கலர், கோல்டன் வித் சில்வர் வித் ஒயிட்டில் வந்து ஒரு பிரிண்டட் ஒர்க்கு, ஸ்டிச்சிங் வந்து நெட்டு நெட்டாக தையல் போட்டிருக்கேன். நல்ல வெயிட்டு, இதுவும் நல்லா ஃப்ளாரியாக அகலமாக இருக்கும். இது கண்டிப்பாக எங்களுடைய ஷீரடி ட்ரிப்பில் வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்க சொல்லியிருக்கார் பாபா. இதில் ஏதாவது ஒரு 2-3 ட்ரெஸ் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ராக் வந்து திருப்பதியில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த டாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கலெக்ஷன், என்னுடைய செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் டாப் ஓவர், தேர்ட் டாப் பார்க்கலாம். தேர்ட் டாப் வந்து எங்கள் வீட்டில் என்னை தெரிஞ்சவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஷிம்மரியாக அந்த ஜிகனா இருக்கிற மாதிரி நான் எப்போவுமே சாரி ஆகட்டும், டாப்ஸ் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும் எதுவுமே நான் எடுத்ததில்லை. இது ரொம்ப ஆசைப்பட்டு, இது வந்து நான் எடுக்காத ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு பேர் எனக்கு தெரியல, அதே மாதிரி இதோட ப்ரைஸும் தெரியல. இது லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். செஸ்ட் கட்டை வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்டரி. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா நான் போட்டது வந்து பேபி பிங்க். இந்த க்ரீனு, இந்த லெமனிஷ் க்ரீனுக்கு பதிலாக பேபி பிங்க் போட்டேன், ஆனால் பேபி பிங்க் வரல. அதுக்கு பதிலாக இதுதான் வந்துச்சு. எனக்கு மெட்டீரியல் பார்த்ததே ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த க்ரீனில் அந்த லெமனிஷ் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருக்கிறது வந்து சில்வர் கலரில் வந்து ஜிகனா பிரிண்டட் மாதிரி வந்திருக்கு. நான் நிஜமாகவே இப்படி எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு சைஸ், ஏன்னா இந்த மெட்டீரியல் நான் எடுத்ததில்லை, இந்த பிராண்ட் நான் எடுத்ததில்லை, அதுங்காட்டி ஒரு சைஸ் நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன். அப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம டக்கு ஷேப்பு எப்படி வேணுமோ அப்படி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இது எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த காம்பினேஷன் வியர் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மோஸ்ட்லி ஃபேவரட் கலர் எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் பழனிமலை போயிருந்தப்போ ஒரு மெரூன் கலரில் ஒரு டாப் போட்டிருந்தேன் தெரியுங்களா, மெரூன் கலர் வித் சந்தன கலரில் ஷால் போட்டிருந்தேன். அதுவும் இதுவும் பேரப்பா எடுத்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
1399 சம்திங் ஒரு 1499 ரூபாய் நினைக்கிறேன். இது நான் வெறும் 510 ரூபாய்க்கு தான் இந்த டாப் எடுத்தேன். என் மலருக்கும் இதே மாதிரி என்கிட்ட ரெண்டு மூணு டாப்ஸ், என்கிட்ட இருக்கிற டாப்ஸ் வந்து மலர்கிட்ட இருக்குது. நானும் மலரும் பேரப் பண்ணி எடுத்தோம், ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பேரப் பண்ணி எடுத்தோம். ஆனால் அவளும் நானும் சேர்ந்தாப்படி டாப்ஸ் வந்து போடுறதுக்கான எங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன்னா அப்பப்போ அதிகமாக வெளியே போவோம். லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம், ஆனால் அதுக்கப்புறம் எங்களால் போகிறதுக்கான சந்தர்ப்பம் யாருக்குமே கிடைக்கல. நான் மட்டும் ரெண்டு எடுத்தேன். மலருக்கு வந்து மெரூன் கலர் கிடைக்கல, ஸ்டாக் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அதனால் அவளுக்கும் எனக்கும் இதே எல்லோ கலர் ரெண்டு பீஸ் எடுத்தேன். இது ரொம்ப 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 பிடிச்சி இந்த டாப் எடுத்தேங்க. இதுவும் சேம் 2000 ரூபாய் தான். செம்ம வெயிட்டு, செம்ம அகலம், ரொம்ப நல்லா கனமாக இருக்கும். இதுக்கு வந்து பேண்ட்டு ஷால் வந்து இருந்தது, ஆனால் அவங்க வந்து என்னோட பேக்கேஜில் வரல, ஷால் மிஸ்ஸிங். ஆனால் எனக்கு மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிங்கிட்டு ஷால் தானே, எது கூட என்ன ஷால் போட்டாலும் நல்லாயிருக்கும். ப்ளூ, வைலட்டு, மெரூனு, எல்லோ எது போட்டாலும் இதுக்கு செம்ம பேரப்பாக இருக்கும். இந்த ஷாலுமே ஏஜியோ ஆப்பில் 150க்கு இந்த ஷால் எடுத்தேன். ஆஃபர் போயிட்டு இருந்தது, 70% ஆஃபரில் வந்து இந்த ஷால் எடுத்தேன். 499 ரூபா ஷாலில் 150 ரூபாய்க்கு நான் எடுத்தேங்கிறது ஞாபகம் இருக்குது. என்கிட்ட ஒரு 6-7 ஷால் வந்து அந்த மாதிரி தான், 150, 120 அந்த ரேட்டுக்கு நான் எடுத்தேன். சீப் அண்ட் பெஸ்ட், செம்ம குவாலிட்டி, செம்ம நல்லா இருந்தது. இது வந்து பார்க்க இப்படி இருக்குது, பட் வியர் பண்ணி இந்த ஷால் வந்து சிங்கிளாக விட்டு இந்த டாப் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த கலெக்ஷன் நான் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து என்னுடைய மிடி கலெக்ஷனில் வந்து, நான் மிடி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியானதுக்கப்புறம் அதிகமாக போட ஆரம்பித்தேன். ரெகுலராக நிறையா போட்டு தரம்பிட்டேன். இது ஒரு செட்டு மட்டும் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அத்தம்மாவும் திட்டிகிட்டே இருப்பாங்க, போய் போய் ஏன் வெள்ளை எடுத்த, மெரூனு, க்ரீனு, ப்ளூன்னெல்லாம் எடுத்துருந்தீங்களா, அதெல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். அது போட்டு டிஷர்ட்டோ அல்லது கொஞ்சம் தைஸ் வரைக்கும் இருக்க டாப்போ அந்த மாதிரியெல்லாம் போட்டுப்பேன். இது வந்து எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கலான்னு சொல்லி வச்சது அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னா அது வெள்ளை கலருன்ட்டு எங்கள் அத்தம்மா திட்டினாங்க, அம்மாவும் திட்டினாங்க, ஏன் சாமி வெள்ளை கலர் போய் எடுத்தேன், எங்கே போய் உட்காந்தாலோ ஏதாவது பட்டாலோ அது கரை போகுமா அப்படின்னு. இது நான் வெறும் 600க்கு எடுத்தேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 1500-1000க்கு மேலே. ஏன்னா நல்ல ஒரு காட்டன், நல்ல ஃபேப்ரிக் ஆகலாம், உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தும் செம்ம குவாலிட்டியான லைனிங் கிளாத். இது நம்பவே மாட்டீங்க, இது வந்து 499 டாப்பு. நான் 150 ரூபாய்க்கு தான் எடுத்தேன், வெறும் 150 ரூபீஸ்க்கு தான் நான் எடுத்தனே. இதுவுமே ஏஜியோ ஆப்பில் 70% ஆஃபர் போயிட்டு இருந்தது, கூப்பன்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நான் எடுத்தேன். இது வந்து எஸ் சைஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோடது வந்து 2XL சைஸ்லேருந்து எஸ் வந்தேன். இப்போ மீண்டும் 5-6 kg வெயிட் போட்டங்காட்டி இப்போ கரெக்டாக இருக்குது. இனி இதை விட வெயிட் போட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடும். பாருங்கள், செம்ம கலர், செம்ம பேர், சீப் அண்ட் பெஸ்ட். இப்போ வந்து அந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா 600, இது பார்த்திங்கன்னா ஒரு 150, 750க்குள்ளே இவ்வளோ சூப்பராக எலிகண்ட்டாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்குமானா அதை நம்பவே முடியாது. அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ், எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் இன்னும் நான் வியர் பண்ணல, எனக்கு இது எப்போ வியர் பண்ணுறதுக்கான டைமிங் வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய ஏஜியோ ஹால், அதாவது வந்து என்னுடைய குர்த்தி கலெக்ஷனில் வந்து அது அம்பர்லா டாப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.